Welcome to Sri and Shivani Miniature World when the heart. இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போறோம். அதுக்கு என்ன ரெசிபிஸ்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு? அது யாருனா ரோசி, அப்புறமா ஸ்வீட்டி. சரி, பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். கஸ்தூரி மேத்தி, ஸ்பைசஸ், மிளகாத்தூள், அப்புறமா வெண்ணெய், அரைச்சி வச்ச தக்காளி, அப்புறமா அரைச்சி வச்ச ஆனியன், அப்புறமா பன்னீர், அப்புறமா கோகோனட் மில்க், அப்புறமா அரைச்சி வச்ச முந்திரி இது, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், தம்பி, அப்புறமா தண்ணி. தம்பி, இப்போ உனக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு சொல்லு. மாவு, சர்க்கரை. இப்போ நம்ம pan வச்சிரலாம். அது வச்சிட்டு நாம வந்து pan நல்லா சூடாகணும். இப்போ நம்ம வெண்ணெயே போட்டுறலாம். தம்பி, ஸ்பூன் கூட வெண்ணெய் கீழே போக மாட்டேங்குது. இப்போ நம்ம ஆயில் எடுத்து ஊத்திடலாம். ஏன்னா பன்னீர் நம்ம வந்து இதை போட்டுட்டோம்னா அது தெகட்டும். அதனால தான் நம்ம ஆயில் போட்டுக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பைசஸாக போட்டுடலாம். ஒரு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுடலாம். மெதுவாக போடணும். வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்பைசஸ், தக்காளி, ஆனியன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்குள் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு போதும். இப்போ நம்ம வந்து இந்த தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா சால்ட், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். அது இது போட்டால் நல்லா ரெடிஷாக வரும். அதனால் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ணிட போகணும். வாங்க நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ண போறேன். இப்போ நம்ம அந்த முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா வந்துடணும் உங்களுக்கும். அப்புறமா நம்ம இப்போ பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். அதை பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிடலாம். வாங்க நம்ம இவ்வளோண்டு ரொம்ப கம்மியாக சக்கரை போட்டுடலாம். ஏன்னா அது காரமாக இருக்க வேண்டியது. அதனால தான் நம்ம கொஞ்சோண்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஸ்வீட்டாக இருக்கணும், கொஞ்சமாக காரமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து கஸ்தூரி மேத்தியை போட்டுடலாம்.
இப்போ நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிரலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்ல. அதனால நான் வந்து ஆட் பண்ணல. நல்லா பண்ணிக்கோங்க. நாங்க பூரி பண்ணிட்டோம். அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிட்டோம். ஆனியன் பச்சடியும் இருக்கு. நான் அப்ப இதை சர்வ் பண்ணிட போறேன். நான் பூரி வைக்க போறேன். என் தம்பி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வைக்க போறான். தம்பி இங்க பன்னீர் பட்டர் மசாலா வை கொடு, நான் வைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணியும் காமிச்சிடலாம் வா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீ ஒரு பூரி எடுத்துக்கோ ஸ்ரீ. ரியலி சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களை அடுத்த ரெசிபியை பார்க்கறோம். பை.